பிரபல தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமானவர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி தம்பதியினர். இவர்கள் தனித்தனியே போட்டிகளில் கலந்து கொண்டு நாட்டுப்புற பாடல்களை பாடி மக்கள் மனதில் நீங்கா இடத்தை பிடித்தனர். இதைத் தொடர்ந்து இந்த போட்டியில் செந்தில் கணேஷ் வெற்றி பெற்று சூப்பர் சிங்கர் என்ற பட்டத்தை வென்றார். இதைத் தொடர்ந்து ராஜலட்சுமி மற்றும் செந்தில் கணேஷ் இருவருக்குமே ஏராளமான சினிமா பாடல்கள் வாய்ப்புகள் குவிந்து வந்தது. இவர்கள் இணைந்து பாடிய சின்ன மச்சான் பாடல் சார்லி சாப்ளின் 2 படத்தில் இடம்பெற்று ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவ்வளவு பிஸியாக இருக்கும் இவர்கள் பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் தவறாமல் கலந்து கொள்கின்றனர் இவர்கள். இவர்கள் இசை கச்சேரிகளிலும் பாடி வருகின்றனர். இந்நிலையில் நிகழ்ச்சிகளுக்கு செந்தில் கணேஷ் மற்றும் ராஜலட்சுமி ஜோனியினர் அதிகமாக பணம் வாங்குவதாக செய்திகள் பரவியது. தொடர்ந்து செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி ஜோடி சமீபத்தில் பேட்டி ஒன்றில் இதுகுறித்து விளக்கம் அளித்திருக்கின்றனர். அதில் அவர்கள், நாங்கள் ஒரு கச்சேரிக்கு 1,00,000 வாங்குகிறோம், ஆனால் அது எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுடன் பாடும் கலைஞர்கள், இசைக்கருவி வாசிப்பவர்கள் என எங்கள் குழுவைச் சேர்ந்த அனைவருக்கும் சேர்த்துத்தான் என கூறியிருக்கின்றனர்.